ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நச்சின் சமையல் நாட். இப்ப வர காலம் எல்லாம் பண்டிகை காலமா இருக்கிறதால நம்ம வீட்ல ஸ்வீட்னா கண்டிப்பா சர்க்கரை பொங்கல் தான் இருக்கும். யூஸ்வலா நம்ம பச்சரிசி வச்சு தான் செய்வோம். இந்த சர்க்கரை பொங்கலை கொஞ்சம் ஹெல்தியா மாத்துறதுக்காக இந்த டைம் சிறுதானியத்தை வச்சு செய்து பாருங்க. சிறுதானியத்தை நம்ம சரியா வேக வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நமக்கு இருமடங்கா கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால கண்டிப்பா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ குக்கர்ல தினையும் பச்சை பருப்பும் சேர்த்துக்கலாம். நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் திணைக்கு நாலு கப் தண்ணி சேர்த்து 4 to 5 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ திணை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு 5 நிமிஷம் லோ பிளேம்ல வச்சு கிண்டிட்டே இருக்கலாம். லாஸ்டா நெய்ல வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்துட்டு பரிமாறினா நம்மளோட சுவையான சிறுதானிய சர்க்கரை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.